காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது பிள்ளைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்றைக்கி கோபி மஞ்சூரியன் செய்ய போகிறேங்க. பாருங்கள், காலிஃப்ளவர் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். உப்பில் சுடுதண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். வந்து இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன். பூண்டு அதிகமாகவும் இஞ்சி குறைவாக போடணும். அப்புறம் வந்து தேவையானது உப்பு, கார்ன்ஃப்ளோர், மைதா, பெப்பர், ஒரு எலுமிச்சைப்பழம், வினிகருக்கு பதிலாக ஒரு எலுமிச்சைப்பழம், சுகர், சோயா சாஸ், டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. காலிஃப்ளவருக்கு நம்ம மைதா ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. கார்ன்ஃப்ளோர் வந்து ஒரு 3 ஸ்பூன். பெப்பர் ஒரு 1/2 ஸ்பூன். சுகர் வந்து 1/4 ஸ்பூன். உப்பு தேவையான அளவுக்கு. தக்காளி சாஸ் 3 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். சில்லி வந்து 2 ஸ்பூன். சோயா சாஸ் வந்து 1/2 ஸ்பூன் தான் போடணுங்க. இது டார்க் சோயாவாக இருக்கிறதுனால நம்ம 1/2 ஸ்பூன் போதும். லைட் சோயாவாக இருந்தால் நம்ம 1/2 ஸ்பூன் போட்டிருக்கலாம். இப்போ நான் லெமன், ஒரு 1/2 முடி லெமன் பிழிஞ்சிக்கிறேங்க. நம்ம கலந்துக்கலாம். ரொம்ப நிறைய தண்ணி தெளிச்செல்லாம் நம்ம பிசையக்கூடாது. கிராஜுவலாக மெதுவாக நம்ம அப்ளை பண்ணணும். இது வந்து மாவு வந்து அதில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கணும், பேட்டராக இருக்கக்கூடாது. நம்ம இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் மெதுவாக. பாருங்க, இப்படி ஒட்டி இருக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும், எடுத்துடலாம். நம்ம காலிஃப்ளவர் எல்லாம் ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தேவையான அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். பொடி பொடியாக நறுக்கின இஞ்சி பூண்டு, இப்போ நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாம். நமக்கு சாஸ் ட்ரையாக வேணும்னா ட்ரையாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா, கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி இருக்கணும்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு நம்ம தண்ணி கலந்து போட்டால் போதும். இப்போ எனக்கு அதிகமாக தேவையில்லை, ஒட்டின மாதிரி இருந்தால் போதும். இப்போ இதுக்கு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறேன். நிறைய கார்ன்ஃப்ளவர் வேண்டாம். சோயா மாவுலேயே நம்ம வந்து ரெட் சில்லி கலந்துக்கலாம்.
இப்போ டொமேட்டோ சாஸ் கலந்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக போதும், இவ்வளோதான் கலக்க போகிறேன். சாஸுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு, நம்ம அதில் வெங்காயத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் சுகர் கலந்துக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ நம்ம காலிஃப்ளவர்ஸெல்லாம் போட்டுடலாம். இப்போ மிளகு ஆட் பண்ணிடலாம். கடைசியாக லெமன் கொஞ்சமாக. ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு. இது பிள்ளைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுங்க. கடையில் சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஆரோக்கியமாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.